தன்னுடைய மனதில் பட்டதை, நான் ஓட்டுநர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்ததை அதை முழுமையாக செய்து முடித்திருக்கிறார். நிச்சயமாக மிக நேர்த்தியான முறையில் கையாண்டிருக்கிறார். இதற்கு அவர் மெனக்கெடவில்லை. இதற்காக அவர் ஒரு பெரிய விஷயத்தை எதுவும் செய்யவில்லை. அவருடைய உளச்சான்று இதுதான் என்பதை இந்த படம் பிரதிபலிக்கிறது. இந்த படம் நிச்சயமாக ஓட்டுநர்கள் கொண்டாட வேண்டிய, ஒவ்வொரு ஓட்டுநர்களும் கொண்டாட வேண்டிய படம். இந்த படத்திற்காக உழைத்த அத்துறை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக ஓட்டுநர்களாகிய நாங்கள் கொண்டாடுவோம். ஓட்டுநராகிய நாங்கள் இந்த படத்தை வெற்றி பெற செய்வோம். இது போன்ற இயக்குநர்களை நிச்சயமாக விளிம்புநிலை மக்கள் பட்டியலில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்களாகிய நாங்கள் நிச்சயமாக ஒருபோதும் மறக்க மாட்டோம். இவர்களுடைய வெற்றிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும். இந்திய தேசத்திலே விவசாயத்திற்கு அடுத்தபடியாக தொழிலை செய்யக்கூடியவர்கள் இந்த ஓட்டுநர்கள் தான். இந்த மோட்டார் சம்பந்தப்பட்ட தொழிலை செய்யக்கூடியவர்களாகிய ஓட்டுநர்கள் தான் அதிகப்படியாக தன்னுடைய மனதில் பட்டதை, நான் ஓட்டுநர் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்ததை அதை முழுமையாக செய்து முடித்திருக்கிறார். நிச்சயமாக ஒட்டுமொத்த படமும் ஒட்டுமொத்த திரைக்கதையும் ஓட்டுநர்களுக்காகவே. ஒரு கார் ஓட்டி இப்படிதான் இருப்பான். ஒரு கார் ஓட்டியின் நிலை இதுதான். ஒரு கார் ஓட்டியை எப்படி நடத்த வேண்டும், ஒரு கார் ஓட்டியின் மனதில் என்ன இருக்கிறது என்பதை உளச்சான்றோடு இந்த படத்தை பதிவு செய்திருக்காங்க. மிக துல்லியமாக சினிமாட்டோகிராஃபர் இன்னும் ரொம்ப அருமையாக வந்து கையாண்டிருக்கிறார். யுகபாரதி என்ன சொல்லவே தேவையில்லை. அவருடைய பாடல் வரிகள் ஒவ்வொன்றும் அந்த படத்திற்கு, அந்த காட்சிகளுக்கு ரொம்ப பொருத்தமாக அந்த படம் வந்து அமைந்தது. இன்னொன்று, அந்த சின்ன குழந்தைங்க வந்து நடித்தாங்க. உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் போல, ஒரே குடும்பத்தில் இருக்கிறது போல. எங்குமே பிசுறு தட்டவேல் அவர்களையே இது வரைக்கும் எந்த படத்துலையும் நாங்கள் பார்த்ததில்லை. இன்னொன்று, பல புகழ்பெற்ற நடிகர்கள் வந்து மூன்று நடிகர்கள் சேர்ந்து நடிக்கும் போது கூட அவங்க பல பேட்டி வந்து எடுப்பாங்க. எப்படி உங்களுக்குள்ள அந்த கெமிஸ்ட்ரி வந்து எப்படி இருந்தது, இந்த பிசிக்ஸ் எப்படி இருந்தது, ஜாகிரபி எப்படி இருந்தது, ஹிஸ்ட்ரி எப்படி இருந்ததுலாம் கேட்பாங்க. ஆனால் இந்த குழந்தைங்களுக்கு அதை யார் சொல்லிக் கொடுத்தது? இந்த குழந்தைகளுக்கு அதை யார் சொல்லிக் கொடுத்தது? அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு சரியான முன்மாதிரி எதுவுமே கிடையாது. இவர்கள் படம் நிச்சயமாக ஓட்டுநர்கள் கொண்டாட வேண்டிய, ஒவ்வொரு ஓட்டுநர்களும் கொண்டாட வேண்டிய படம். இந்த படத்திற்காக உழைத்த அத்துறை நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் ஒரு வெற்றி படமாக ஓட்டுநர்களாகிய நாங்கள் கொண்டாடுவோம். ஓட்டுநராகிய நாங்கள் இந்த படத்தை வெற்றி பெற செய்வோம். இது போன்ற